கொசுபத்தி சுருள், கொசுபத்தி லிக்விடு, கொசுபத்தி க்ரீமு, கொசுபத்தி பேட்டு, இப்படி என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு. ஆனால் அந்த கொசுக்களை மொத்தமாக அழிக்கவே முடியலையே. ஏன்னா இந்த கொசுக்கள் அதோட உடம்புல ஒரு சின்ன விஷயத்தை மட்டுமே செஞ்சு தான் நம்மகிட்ட வந்து இத்தனை வருஷமாக தப்பிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த விஷயம் என்னங்கிறதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, ஒருவேளை அந்த விஷயத்தை வச்சு கொசுக்களை அந்த உலகத்துலேருந்து ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டா அதனால் அந்த பூமிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? ஏன்னா எல்லா உயிர்களுமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. உதாரணத்துக்கு இப்போ காட்டில் இருக்கக்கூடிய மான் எல்லாத்தையும் தூக்கிட்டோன்னா அப்போது அங்கே இருக்கக்கூடிய சிங்கத்துக்கும் புலிக்கும் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் போய் அந்த சிங்கமும் புலிக்கும் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி இந்த கொசுக்களை ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டோன்னா அதனால் பூமிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? எந்த சின்ன விஷயத்தை வச்சு இந்த கொசுக்கள் இத்தனை வருஷமாக நம்மகிட்ட தப்பிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கொசுக்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, கொசுக்கள் ஒரு சில நாட்கள் மட்டும் தூக்க நிலைக்கு போயிடும். அதாவது அந்த நிலையில் ஒரு வளர்ந்த கொசுவால் 6 மாதம் வரைக்குமோ, அதுவே கொசு முட்டைகளால் 1 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்க முடியுமா? இதுக்கு டயாபாஸ் அப்படின்னு பேர். அதுக்குன்னு எல்லா கொசுக்களாலும் அந்த நிலைக்கு போகாது. ரொம்ப அதிகமான குளிர் வீசக்கூடிய ஆர்டிக் துருவ பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு சில வகையான கொசுக்கள் அங்கே டெம்பரேச்சர் 10 டிகிரிக்கும் கம்மியாகும் போது தான் இந்த மாதிரி தூக்க நிலைக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த சூழல் வந்ததுக்கப்புறம் திரும்ப அது பழைய நிலைக்கே வந்துடும். இப்போது இதே பகுதியில் வாழக்கூடிய பறவைகள் ரொம்ப அதிகமாக குளிர் வீசும்போது அங்கேருந்து இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் இங்கே ஆர்க்டிக் பிரதேசத்தில் மறுபடியும் வசந்த காலம் ஆரம்பிக்கும் போது அந்த பறவைகள்லாம் திரும்பி வரும். ஆனால் வசந்த காலம் இப்போ தான் ஆரம்பிச்சதுங்கிறதுனால அங்கே அதிகமான சாப்பாடு கிடைக்காது ஆர்க்டிக் பிரதேசத்தில். அதனால் இதே சமயத்தில் தூக்கத்துலேருந்து எழுந்து வானத்தில் நல்லா வட்டமடிச்சு பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கொசுக்களை தான் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பறவைகளில் ஒரு சிலது உணவாக எடுத்து சாப்பிடும். இது போக உலகம் முழுக்கவே நீர்நிலைகளில் வாழக்கூடிய சின்ன சின்ன மீன்களுக்கும் அதே நீர்நிலையில் இருக்கக்கூடிய தட்டானோட இலதிகள், தவளைகளோட குஞ்சுகள், இது எல்லாத்துக்குமே அதே நீர்நிலையில் இருக்கக்கூடிய கொசுக்களோட இலதிகள் தான் உணவாக அமைது. அந்த இலதிகளை சாப்பிட்டு தான் இந்த தட்டானும் தவளையும் பெருசாக வளருது. இப்போது மிஞ்சி போன அந்த கொசுக்களோட இலதிகள் எல்லாம் அதுக்கப்புறம் பெருசாக வளர்ந்து தரைக்கு வந்ததுக்கப்புறம் பூக்களில் இருக்கக்கூடிய தேனை குடிச்சு தான் அது வாழுது. அப்படி பூக்கள் இருக்க தேனை எடுக்கும் போது எப்படி தேனீக்கள் ஒரு மகரந்தத்தை ஒரு பூலேருந்து எடுத்து இன்னொரு பூ கொண்டு போகுதோ, அதே மாதிரி தான் அந்த கொசுக்களும் ஒன்றுலேருந்து எடுத்து இன்னொன்று கொண்டு போகுது. அப்படி அதுங்க கொண்டு போகிறதுனால தான் அந்தந்த பகுதியில் வாழக்கூடிய செடிகள் எல்லாமே நல்லா செழித்து வளருது. இப்போது அந்த செடிகள் மரங்களுக்கு மட்டும் இந்த கொசுக்கள் உதவலை, அந்த செடிகள் மரங்களை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற விலங்குகளுக்கும் அந்த விலங்குகளை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற விலங்குகளுக்குமே மறைமுகமாக இந்த கொசுக்கள் பெரிய உதவி செஞ்சிட்ருக்கு. இது போக வளர்ந்த தவளைகளுக்கும் தட்டான்களுக்கும் வவ்வால்களுக்கும் கூட இதுதான் உணவாக அமையுது. இப்போது கொசுக்களோட எண்ணிக்கையை ஒன்று ஒன்றா நம்மளால் கணக்கு பண்ண முடியாட்டியும் ஒவ்வொரு பகுதியிலையும் வாழக்கூடிய அந்த கொசுக்களோட எண்ணிக்கையோட அடர்த்தியை வச்சு உலகம் முழுக்க ஒட்டுமொத்தமாக 1,00,000 கோடிக்கும் அதிகமான கொசுக்கள் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதான் கரெக்டான கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இந்த 1,00,000 கோடிக்கும் அதிகமான கொசுக்களை நம்ம ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டா அப்போது நம்ம மேலே பார்த்த அந்த விலங்குகளும் அந்த செடிகளும் அந்த செடிகளை நம்பி இந்த மற்ற விலங்குகளுக்கும் உணவு சங்கிலியில் ஒரு பற்றாக்குறை ஏற்படும். இப்போ இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு 2 விதமான பதில் சொல்கிறாங்க. ஒன்று, நம்ம கொசுக்கள் செய்கிறதா நம்ம மேலே பார்த்த எல்லா விஷயங்களும் அந்த கொசுக்கள் மட்டுமே செய்யல, அந்த கொசுக்களோட சேர்ந்து இன்னும் மற்ற உயிரினங்களும் சேர்ந்து தான் செய்யுது. உதாரணத்துக்கு நம்ம தட்டானோட இலரிகள் கொசுக்களோட இலரிகளை தான் சாப்பிடுன்னு சொல்லி சொன்னோம். ஆனால் அந்த தட்டானோட இலரிகளுக்கு கொசுக்களோட இலரிகள் மட்டும் உணவு இல்லை, தண்ணியில் இருக்கக்கூடிய மற்ற நிறைய உயிரினங்களை சேர்த்து சாப்பிட்டு தான் அது பெருசாக வளருது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா நம்மளே உதாரணமாக எடுத்துக்கலாமே. இப்போ நான் டெய்லி 4 இட்லி 3 வேளையும் 4 இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு 2 இட்லி தான் கிடைக்குது அப்படின்னா என்னாகும்? நான் அதனால் செத்து போயிட மாட்டேன். ஆனால் என்னோட உடம்புல அதோட எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் மனசுலாம் பணத்தெலாம் சம்பாரிச்சு மறுபடியும் 4 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு நான் என்னென்ன உயர்ந்துட முடியும். இதே தான் இயற்கையிலேயும் நடக்கும். அதாவது கொசுவோடைய தேவைங்கிறது வந்து இந்த உலகத்தில் உணவு சங்கிலியில் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த உணவு சங்கிலியிலேருந்து அது ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டால் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஆனால் ஒரு சின்ன சமநிலை மாற்றம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் இயற்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் எவால்வ் ஆகி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிவிடும் அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இனத்தையே உலகத்துலேருந்து ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டால் அதால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத நம்மளால் முன்கூட்டியே உறுதியாக சொல்ல முடியாது. அந்த பாதிப்புகள் ஏற்பட்டால் தான் அதை பற்றி நமக்கு தெரிய வரும் அப்படின்னு அவங்க சைடில் சொல்கிறாங்க. சரி, காரணங்களும் பதிலும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கொசுக்கள் நம்மகிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒரு விஷயம் செய்யுதுன்னு சொன்னேன்ல, அது என்னங்கிறத பார்ப்போம். உலகம் முழுக்கவே மொத்தம் 3,500க்கும் அதிகமான வகை கொசுக்கள் இருக்குது. அதில் 300க்கும் அதிகமான வகை கொசுக்கள் தான் நம்மளை கடிக்குது. அதில் ரொம்ப 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 கம்மியான வகை கொசுக்களால் தான் நோய் பரப்பப்படுது. இருந்தாலும் இந்த கொசுக்கள் தான் உலகத்திலே ரொம்ப கொடூரமான ஆபத்தான உயிரினம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால தான் மனுஷன் காலங்காலமாக அந்த கொசுக்கள் அழிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கான். அதில் ரொம்ப முக்கியமானது டைக்ளோரோ டைஃபீனல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லப்படுற கெமிக்கல், சுருக்கமாக அதை டிடிடின்னு சொல்லுவாங்க. இந்த டிடிடியை பயன்படுத்தினப்போ கொசுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. ஆனால் அதை விட மனுஷனுக்கு நல்லது செய்யக்கூடிய தட்டான்களோட எண்ணிக்கையும் தேனீக்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. பத்தாததுக்கு அது மனுஷனுக்கே ரொம்ப அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திடுச்சு. அதனால தான் உலகம் முழுக்க இன்றைக்கி இந்த டிடிடியை பல நாடுகள் தடை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கெமிக்கலால் கொசுக்களுக்கு பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்த முடியாமல் போனதுக்கு காரணம் கொசுக்கள் அதோட GSTE2 அப்படிங்கிற ஜீனில் மரபணு மாற்றம் செஞ்சு தன்னோட உடம்பை அந்த டிடிடி கெமிக்கலுக்கு எதிராக தகவமைச்சு வச்சிருக்கு. அதனால தான் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு ஆராய்ச்சியாளர் அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க. இது போக நம்ம மஸ்கிட்டோ ரெப்பலண்ட், மஸ்கிட்டோ க்ரீம்னு என்னென்னமோ கண்டுபிடிச்சி பார்த்துட்டோம். ஆனாலும் இந்த கொசுக்களை முழுமையாக அழிக்கவே முடியல.
அதுக்கு காரணமும் இதோட அந்த மரபணு மாற்றம் அடைஞ்சிக்கிற தன்மை தான் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசியாக அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கொசுக்கள் ஒரு காலத்தில் விலங்குகள்கிட்ட இருந்து மட்டும்தான் ரத்தத்தை குடிச்சிருக்கு, ஆனால் மனிதர்களோட வருகைக்கு அப்புறம் மனிதர்கள்கிட்ட இருந்தும் ரத்தத்தை குடிச்சு தகவல் வச்சுக்கிற மாதிரி அதோட உடம்ப தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு அந்த டிஎன்ஏ மாற்றம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த கொசுக்களை அழிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால், அதுதான் இல்லை, அதுக்கான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அதில் ஒன்றில் என்ன பண்ணுறாங்கன்னா, நோய் பரப்பக்கூடிய கொசு இனங்களில் அதோட ஆண் கொசு மட்டும் பிடிச்சிட்டு வந்து அதில் மரபணு மாற்றம் செய்கிறாங்க. அதனால் அந்த ஆண் கொசுவுக்கு எதுவுமே ஆகறதில்லை. ஆனால் அந்த ஆண் கொசு பெண் கொசுவோட சேர்ந்து முட்டை போட்டு அதுக்கப்புறமா அந்த முட்டையிலேருந்து இலரிகள் வந்ததுக்கப்புறம் அந்த இலரிகள் முதிர்ச்சியடைகிறதுக்கு முன்னமே இறந்து போயிடுதுங்க. இதை அவங்க வெற்றிகரமாக செஞ்சு காமிச்சிட்டாங்க. இப்படி பண்ணுறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொசுக்களோட எண்ணிக்கை நம்ம ஒட்டுமொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் எல்லாமே முதல் கட்டத்தில் தான் இருக்குது. அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போதும் அதை பெரிய அளவில் அவங்க பண்ணி பார்க்கும்போது தான் இது வெற்றி அடையுமா இல்லை தோல்வி அடையுமா இல்லை இன்னும் புதுசாக ஏதாவது பண்ண வேண்டியிருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒருவேளை அந்த வழியை கரெக்டாக கண்டுபிடிச்சி கொசுக்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க முடிஞ்சாலும் அது சரியா தப்பா அப்படிங்கிற விவாதமும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா கொசுக்களால் ஒவ்வொரு வருஷமும் இறந்து போகக்கூடிய மனுஷங்களுடைய எண்ணிக்கையை கணக்கு காட்டி இது சரிதான் அதை மொத்தமாக அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, உணவு சங்கிலியில் அதோட பங்கு ரொம்ப கம்மி தான், அப்படி இருந்தாலுமே ஒரு இனத்தையே ஒட்டுமொத்தமாக அழிக்கும் போது அதோட பாதிப்புகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஏதாவது பாதிப்பு இருக்க தான் செய்யும் அப்படின்னு வேறு பக்கம் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. கொசுக்களையும் அழிக்க முடியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கொசுக்கள் ஒரு சிலர் மட்டும் அதிகமாக கடிக்கிற மாதிரி இருக்கும். ஏ அவரெல்லாம் கம்மியாக கிடைக்குது, என்னை மட்டும் அதிகமாக கிடைக்குது பாருங்களேன் அப்படின்னு நம்ம நிறையா ஃபீல் பண்ணியிருக்கோம். இது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 100% உண்மை தான். கொசுக்கள் ஒரு சிலரை மட்டும்தான் ரொம்ப அதிகமாக கடிக்கும். அது ஏன் ஒரு சிலரை மட்டும் தேர்ந்தெடுத்து போய் கடிக்குது அப்படிங்கிறத பற்றியும், கொசு கடிச்சா ஏன் நமக்கு அரிப்பு ஏற்படுது, ஏன் அந்த வீங்கி போகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஸ்ட்ரீட் லைட் சேனலில் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நேராக இருக்கிறவங்க அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கார்டை கிளிக் பண்ணி பார்த்துருங்க.